ரீசெண்டாக வந்து இந்த எல்ஜிபிடிக்குவை பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க, அதை ஒரு அக்கா வந்து கிரிட்டிசிசம் பண்ணி வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தா உங்களுக்கே தெரியும் நான் எல்ஜிபிடி அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணி, ஏன்னா நான் இந்த டிரான்ஸ்ஜெண்டர்லாம் வந்து நான் சாமியாக பார்க்குறாரு. ஆனால் இந்த அக்கா எதுக்கு இப்படி போட்டாங்கன்னு சத்தியமாக தெரியல. சரி பரவாயில்ல இது வந்து, ஆனால் உண்மை என்னன்றது, நீங்கள் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, அதில் வந்து உங்கள் இன்னர்வியர் வந்து டக்குன்னு வெளியிட்டு இருக்க மாதிரி இருக்கும், நிறைய பேர் அதை கமெண்ட்ஸ்லாம் பண்ணி போட்டிருந்தாங்க. சில பேர் என்ன சொல்லுவான், ஒயிட் கலர் அண்டர்வியர் போட்டனால பாம்பர்ஸ்னு, அது பாம்பர்ஸ் அது, அப்போ அவனுக்கு மூளை இல்லை, அது பாம்பர்ஸ் மாதிரியே இருக்கு. இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கக்கூடிய ஒரு சில பேர் கூட உமன் பாடி பில்டிங்கில் ஸ்டேஜ் ஏறினாங்க, நிறைய பேர் அதை ட்ரோல் பண்ணி போட்டிருந்தாங்க. ஒரு ரெண்டு மூணு பேர் அந்த மாதிரி ஸ்டேஜ் ஏறி அவங்க ட்ரோல் பண்ணாங்க. உங்கள் குழந்தை நல்லா ஓடுறாங்க, என் குழந்தை கீழே வந்துருச்சு, அதுக்காக என் குழந்தை வேஸ்ட்டா, இல்லை என் குழந்தை எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுவீங்களா? அவள் எந்திரிச்சு ஓடணுன்றதுக்கு கை தட்டுவாங்களா எல்லாம்? இப்போ இந்த இப்போ கிரிட்டிசைஸ் ஆன இந்த ரெண்டு பொண்ணுங்களையுமே நான் அப்படி தான் பார்க்குறேன். இப்போது ஒரு டான்சர்ஸ் நீங்கள் ஸ்டேஜுக்கு போகிறீங்க, ஆங்கர் அங்கே இருந்தவங்க என்ன பண்ணுவாங்க, எம்சி பண்ணுறாங்க, டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லுவாங்க. சிங்கர் போகிறாங்க, என்ன பண்ண சொல்லுவாங்க, பாட்டு பாட சொல்லுவாங்க. நான் ஃபிட்னஸ் பர்சன், அப்போ என்ன போனால் ஷர்ட்டில் கழட்டி போஸ்ட் தானே பண்ண சொல்லுவாங்க, அதை தான் பண்ணேன். ஸோ பாடி பில்டிங் சூஸ் பண்ணி என்னோட கோல்ஸ் எல்லாம் இந்த மாதிரியான ஸ்டேட் நேஷனல்னு நான் சூஸ் பண்ணனால நான் ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸ்க்கு வரேன். அதை நான் ப்ராப்பராக சைடு எஃபெக்ட்ஸே இல்லாமல் வந்துட்டேன். என்ன அந்த டைமில் ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறப்போ ரொம்ப, இப்போ பிக் பாஸ் கிடச்சிச்சுன்னா போகமாட்டேன்னா சொல்ல மாட்டேன், யாருக்கு போகமாட்டேன்னு சொல்லுவான், நான் போவேன். 2019 மாடலிங் ஸ்டார்ட் பண்ணி 2021 ட்ராபேக் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு, விடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். எதுனா நான் பொதுவாக எங்கேயும் சொல்ல மாட்டேன், ஏன்னா ஒன்றும் இல்லை, எனக்கு பிடிச்ச நம்பர் ரெண்டு பேர், லைஃப்லேயே ரொம்ப ஸ்பெஷலான ரெண்டு பர்சன்ஸ் என்னை விட்டு போயிட்டாங்க. ஸோ அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்றனால. நகை முன்பதிவு திட்டம் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச், 100% சைதாரம் கிடையாது, பழைய நகையின் அதே எடைக்கு புது நகை. லலிதா ஜுவல்லரி. எம்ப்ளஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான கெஸ்ட் தான் இருக்காங்க, அதாவது பாடி பில்டிங் பத்தியும் மாடலிங் பத்தியும் எக்கச்சக்கமான விஷயங்களை பேசுறதுக்காக மிஸ்டர் இந்தியாவான கார்த்திக் குமார் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் தலைவா. வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், கை கொடுங்க. உங்களை பத்தி சொல்லுங்க ப்ரோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? மிஸ்டர் இந்தியாவா எப்படி ஆனீங்க, இந்த ஜேர்னியை பத்தி சொல்லுங்க ப்ரோ. ஸோ திருச்சி பையனா, திருச்சியிலே பிறந்த வளர்ந்த பையன், கண்டக்டரோட பையன். ஓகே. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், ஒய்ஃப் கல்யாணம் ஆயிடுச்சு 2021. ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஒய்ஃபும். ஸோ எனக்கு ஒரு பையன் இருக்கான், பேர் ஹர்ஷித். ஸோ அவர் ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட், அவர் 9 மந்த்ஸ்லேருந்து மூவி பண்ணுறாரு. 9 மந்த்ஸ்லேருந்து? ஆமாம். ஓகே, என்ன படத்தில் நடிக்கிறாங்க இப்போ? ஸோ பேபி அண்ட் பேபின்னு இப்போ ஒரு மூவி வரப்போகுது, சத்யராஜ் சார், ஜெய் சார் எல்லாத்தோடையும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் மூவி ரிலீஸு. ஸோ 2018 மிஸ்டர் இந்தியா ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி, 2016 and 2017 மிஸ்டர் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் நிறைய காலேஜஸ்லாம் காம்படிஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி வந்து இப்போ ஃபிட்னஸ் ஜேர்னி எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2013, என்னோட 12th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சதுலேருந்து. ஸோ அதுக்கப்புறம் ப்ராப்பராக ஜிம் போக ஆரம்பித்தது எப்போனா, என் லைஃப்பில் ஒரு சில பல ரொம்ப சோகமான ஒரு விஷயம்லாம் நடந்தது, அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்றதுக்கு ஜிம்முக்குள்ளே போனேன். ஓகே. லவ் ஃபெயிலியரா பிரதர்? லவ் ஃபெயிலியர்னு இல்லை, ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர், ரிலேஷன்ஷிப் லாஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, லாஸ். என்ன ஆச்சு, அதை சொல்லலாமா? நான் பொதுவாக எங்கேயும் சொல்ல மாட்டேன், ஏன்னா ஒன்றும் இல்லை, எனக்கு பிடிச்ச நபர் ரெண்டு பேர், லைஃப்லேயே ரொம்ப ஸ்பெஷலான ரெண்டு பர்சன்ஸ் என்னை விட்டு போயிட்டாங்க. ஓகே. ஸோ அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்றனால ஜிம் போனேன். அதை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜிம்மில் அப்படியே கண்டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 2014 to 2018 என்னோடய ஜிம் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாடலிங்க்கு வரேன். ஸோ அதுக்கு 2019 மாடலிங் ஸ்டார்ட் பண்ணி 2021 ட்ராபேக் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு, விடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். எதுனாலும் அப்போயே கல்யாணம் பண்ணிட்டாங்க, ஃபேமிலியோட கமிட்மெண்ட்ஸ்னால. ஓகே, 23 ஏஜ்லேயே? என்னோட ஏஜ் 23 நான் கல்யாணம் பண்ணிட்டேன். ஓகே பிரதர், 23 வயசுல? அப்பா, நம்மளை பாத்துக்கிறதே கஷ்டமா இருக்கும். ஆமா, ஒரு ஃபேமிலியே உண்மையா பெரிய விஷயம். ஆமா. அப்போ ஸோ அதனால என்னோட பேஷனை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு ப்ரொஃபஷனல்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். அதாவது இந்த நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கு ப்ரோ, நிறைய எனக்குலாம் சுத்தமா தெரியாது, பாடி பில்டிங் பத்தியும்
அப்புறம் மாடலிங் பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாடி பில்டிங் மாடலிங் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஃபீல்ட் கம்ப்ளீட்டா. ரெண்டுமே மசில் பேஸ் பண்ண விஷயமா இருந்தாலும் மாடலிங்ல ஒன்லி மசில் தான் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் கிடையாது. பட் பாடி பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. நீங்க வந்து மசிலை எவ்வளோக்கு எவ்வளோ க்ரோ பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க டோன்ட் ஆக்கி ரிப்ட் ஆக்கி ஸ்டேஜ்ல காம்படிட் பண்றீங்களோ அது வந்து பாடி பில்டிங்ல நம்ம பண்ற காம்படிஷன்ஸ். மாடலிங்ல நிறைய இருக்கு, மாடலிங் ஷோஸ்னு ஒன்று இருக்கு, பேஜன் ஷோஸ்னு ஒன்று இருக்கு, அப்புறம் ஃபோட்டோ ஷூட்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரிண்ட் மாடல்ஸ் நிறைய கைண்ட் ஆஃப் கேட்டகரிஸ்லாம் இருக்கு. ஸோ அதில் நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது விஷயம். ஸோ இப்போ பாடி பில்டிங்கில் வந்து நீங்கள் ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணீங்கன்னா மிஸ்டர் தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்டை ரெப்ரசென்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக் ரெப்ரசென்ட் அந்த டைட். ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் திருச்சி, நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்டா, ஸோ அதனால மிஸ்டர் தமிழ்நாடு, மிஸ்டர் தமிழ்நாடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சவுத் இந்தியான்னு ஒன்று இருக்கு. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல், ஸோ மிஸ்டர் இந்தியா. ஸோ அதுக்கப்புறம் மிஸ்டர் வேர்ல்டு, மிஸ்டர் யூனிவர்ஸ், அந்த மாதிரி மிஸ்டர் ஏஷியா, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இப்போ மாடலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜன் ஷோஸ் வந்து மிஸ்டர் திருச்சி நடக்கும். ஸோ அது டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கிற பேஜன் ஷோஸ். அதுக்கப்புறம் மிஸ்டர் தமிழ்நாடு, மிஸ் தமிழ்நாடு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதை ரெப்ரசென்ட் பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுக்கு டைட்டிலாக வரும். ஓகே, நான் வந்து மிஸ்டர் இந்தியா ஆகணும் அப்படின்னு நினச்சேன். நான் காலேஜை ரெப்ரசென்ட் பண்ணி ஆல் இண்டியா யூனிவர்சிட்டியில தான் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் இந்தியா காலேஜ் ஈவெண்ட்டும் நடக்கும். இந்தியாவில் இருக்க மொத்த யூனிவர்சிட்டியுமே ஒரு டேல வந்து காம்படிட் பண்ணுவாங்க. நான் அதை தான் சூஸ் பண்ணேன். அதுக்கு நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் மூலியமாக நீங்கள் போய் காலேஜ் ரெப்ரசென்ட் பண்ணி மிஸ்டர் இந்தியா டைட்டில் வின் பண்ண முடியும். இது இல்லாமல் தனியாக வெளியே தனியான ஒரு அசோசியேஷன் இருக்கும், அவங்களும் தனியாக தமிழ் மிஸ்டர் இந்தியான்னு சொல்லி ஒரு காம்படிஷன்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐசிஎஃப் பிளேயர்ஸ்லாம் வருவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பாடி பில்டர்ஸ்லாம் வருவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு மசில் மெமரி, எனக்கு அந்த ஏஜ் இல்லை. நிறைய செலவாகும் பாடி பில்டிங் பொறுத்த வரைக்கும். நிறைய மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் மந்த்லி எனக்கு ஒரு 40,000 செலவாயிடும். அண்ட் ரீசெண்டாக வந்து இந்த எல்ஜிபிடிக்கு பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க, அதை ஒரு அக்கா வந்து கிரிட்டிசிசம் பண்ணி வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க பிரதர்? அதான் உலகத்தில் நிறைய பேர் நிறைய விதம் இல்லை. நான் ஆக்சுவலி மனசார தான் நான் சொன்னேன் ஒரு விஷயத்த, பாவம் அவங்க அவங்களெல்லாம் அப்படி ட்ரீட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொன்னேன். அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தா உங்களுக்கே தெரியும் நான் எல்ஜிபிடியை அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணி. ஏன்னா நான் இந்த டிரான்ஸ்ஜெண்டர்லாம் வந்து நான் சாமியாக பார்க்குறாள், எங்கள் வீட்டில் ரொம்ப சாமி கும்பிட்றவங்க. ஸோ ஒரு திருநங்கை வந்து ஒரு சிக்னலில் இருந்தால் கூட அவங்க கிட்ட நான் அந்த பல்லில் கடித்து காசு கொடுப்பாங்க. எங்கள் அம்மா அப்படிலாம் சொல்லி வளர்த்தாங்க இவங்க சாமி மாதிரின்னு சொல்லி. அப்படிப்பட்ட பையன் எப்படி பண்ணுவான்? அவங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவான். நான் சப்போர்ட் தான் பண்ணேன். எனக்கு வீடியோ வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு சென்ட் பண்ணி விட்டாங்க ஸ்கூல் குரூப்ஸில். ஓகே, நான் அதை பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் வந்து அந்த அக்கா தம்ப்நெயில் வந்து எப்படி போட்டிருந்தாங்கன்னா ப்ரோவோக் டிவியோட அதே தம்ப்நெயில்லாம் போட்டாங்க. நான் என்ன நினச்சேன், ப்ரோவோக் டிவியில் ஃபுல் கண்டென்ட் வந்திருக்கு போலன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா 4 செகண்ட்ஸில் இந்த அக்கா வராங்க. அவங்க என்ட்ரி வருது. என்னடா இந்த அக்கா வராங்க? நான் என்ன நினைச்சேன்னா ப்ரோவோக் டிவியோட ஃபுல் கண்டென்ட் வந்திருக்கு போல, நான் ஓப்பன் பண்ணுறேன் எக்ஸைட்மெண்ட்டோட. ஆனால் இந்த அக்கா கிரிட்டிசைஸ் பண்ணி வீடியோ போட்டதை பார்த்தப்போ, சரி இது அவங்க கருத்து, நம்ம என்ன கோபமாக பண்ண முடியும், இல்லை அவங்க கிட்ட என்ன மன்னிப்பு கேளுங்கன்னு கேட்குறேன். அது அவங்களோட விஷயம். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபிட்னஸில் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், மாடலிங்கில் எல்ஜிபிடி கம்யூனிட்டி பீப்புளை க்ராஸ் பண்ணி வந்திருக்கேன். நான் கற்றுக்கிட்ட விஷயத்த யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்லணும்னு நினச்சி எனக்குள்ளே எப்படி தோணுச்சுன்னா, ஒருவேளை அந்த இன்டர்வியூல இந்த க்வெஸ்சனை ஸ்கிப் பண்ணியிருக்கலாமோன்னு தோணிச்சிட்டாங்க. அப்படி யோசிக்க வச்சுட்டாங்க. ஆமாம், எங்கள் வீட்டில் இதெல்லாம் எனக்கு புதுசு பிரதர். நான் பப்ளிக்காக வந்து பேசணும். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா மாடலிங் முடிச்சுட்டு ஒரு எம்என்சி கம்பெனியில் மந்த்லி 1 lakh சம்பாரிச்சிட்டு இருந்தேன். இப்போ என் பையனுக்காக தான் நான் மறுபடியும் இந்த சோஷியலாக பப்ளிக்காக வரேன். ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப புதுசு. ஒவ்வொரு இன்டர்வியூலையும் நான் எப்படி பேசுகிறேன்றதை எங்கள் அம்மா வந்து ரொம்ப கான்சியஸா பாத்துட்டு இருக்காங்க. ஓகே, கவனமா பையன் பேசுறான், எல்லாருமே பாக்குறாங்க. நான் என்னோட உள்நோக்கம் என்னன்னா, நான் கத்துக்கிட்ட விஷயம், நான் பட்ட கஷ்டங்களை யங்ஸ்டர்ஸ், ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, மிடில் கிளாஸ் ஃபேமிலி பசங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிதான் நான் அதை சொன்னேன். ஆனா இந்த அக்கா எதுக்கு இப்படி போட்டாங்கன்னு சத்தியமா தெரியல. சரி பரவாயில்ல, இது வந்து ஆனா உண்மை என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். எல்லா யூடியூப் சேனல்லையும் நான் எல்ஜிபிடி பத்தி எப்படி பேசிருக்கேன்றது தெரியும். அதான் அவங்களோட சாய்ஸ், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அக்கா யாருன்னே தெரியாது. முதல்ல நம்ம போய் பேசுவோம்னா அந்த அக்காக்கு டெக்ஸ்ட்டும் பண்ணேன், ரிப்ளை கூட பண்ணல. சரி கமெண்ட்லயாவது போய் கமெண்ட் பண்ணலான்னு பார்த்தா கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டான். சரி ஓகே ஃபைன், மக்களுக்கு தெரிஞ்சா ஓகே தான். சோசியல் மீடியால எப்ப எப்படி என்ன ஆகும்னே சொல்ல முடியாது. நம்ம ஒரு விஷயத்த சொல்லியிருப்போம், அது வேற மாதிரி நேரத்துல போகலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்க ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, அதில் வந்து உங்கள் இன்டர்வியூர் வந்து டக்குன்னு வெளியிட்டு மாதிரி இருக்கும். நிறைய பேர் அதை கமெண்ட்ஸ்லாம் பண்ணி போட்டிருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க. அதை நம்ம மனசில் எடுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. அது அவன் கருத்தா, சரி ஓகே தேங்க்ஸ். அவன் என்ன சொல்லுவான், சில பேர் என்ன சொல்லுவான், ஒயிட் கலர் அண்டர்வியர் போட்டனால பேம்பர்ஸ்னு, அது பேம்பர்ஸ் அது. அப்போ அவனுக்கு மூளை இல்லை, அது பேம்பர்ஸ் மாதிரியா இருக்குது, அது அண்டர்வியர் தான். இறங்கி போட்டிருக்கோங்க, நெக்ஸ்ட் டைம் ஷோ அடுத்த தடவையாவது ஜட்டியை ஒழுங்காக மேலே போட்டுக்கணுமா, மாற்றிக்கிறேன்.
எல்லாம் ஒவ்வொரு விஷயம் கொடுக்கறத நம்ம எடுத்துக்கணும். அதுக்காக கஷ்டப்பட்டு நான் அந்த வீடியோ டெலிட் பண்ணியிருந்தேன் வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ இன்னைக்கு அவ்வளோ ட்ரெண்டாக இருக்காது. எனக்கு ஒரு 3000 ஃபாலோவர்ஸ் கெயின் ஆயிருக்கு அந்த வீடியோனால. 3000 ஃபாலோவர்ஸ், ஆமாம், 27K ஃபாலோவர்ஸ்ல இருந்தேன் இப்போ 31.7K ஃபாலோவர்ஸ். யாரால வந்தது? அந்த பேட் கமெண்ட்ஸ் தானே. எப்படி அவங்களை ட்ரீட் பண்ணுறோன்றத விஷயம். நன்றி, தேங்க்யூ, நெக்ஸ்ட் டைம் மாற்றிக்கிறேன். இப்போ நீ இப்படி இறங்கி போகிறனால ஒன்றும் கெட்டு போக போகிறது இல்லையே. சூப்பர் ப்ரோ. இப்போ ஒரு டான்சர்ஸ் நீங்கள் ஸ்டேஜுக்கு போகிறீங்க, ஆங்கர் அங்கே இருந்தவங்க என்ன பண்ணுவாங்க, எம்சி பண்ணுறாங்க, டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லுவாங்க. சிங்கர் போகிறாங்க, என்ன பண்ண சொல்லுவாங்க, பாட்டு பாட சொல்லுவாங்க. நான் ஃபிட்னஸ் பர்சன், அப்போ என்ன போனால் ஷர்ட்டில் கழட்டி போஸ்ட் தானே பண்ண சொல்லுவாங்க, அதை தான் பண்ணேன். ஒரு பாடி பில்டர் ஆகணும் அப்படின்னா நிறைய பேர் இந்த ஸ்டெராய்ட்ஸை பற்றி யூடியூப்ல சர்ச் பண்றது, அது எடுத்துக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். ஸோ நீங்க அதை எடுத்துக்கிட்டீங்களா, அது எப்படி பாக்குறீங்க? ப்ரோ நான் வந்து டு பி ஆனஸ்ட், நான் எடுத்தேன், ஸ்டெராய்ட்ஸ்லாம் எடுத்தேன். எடுத்தீங்க? ஆமாம். எடுத்து எப்படி பக்கத்தில் வச்சிட்டீங்க? இல்லை, எடுத்து இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டேன். இன்ஜெக்ட் பண்ணிட்டீங்க, நகைச்சுவை தான். இல்லை, சில் தான் அது. அது எதுனால நான் சொல்றேன், பாடி பில்டிங்ல இப்போ ரெண்டு இருக்கு ப்ரோ. ஸோ பாடி பில்டிங் வந்து நார்மல் பாடி பில்டிங்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று வந்து நேச்சுரல் பாடி பில்டிங் இப்போ நடத்துறாங்க. நான் எடுக்காமே கூட பண்ணியிருக்கலாம், ஆனால் நான் வின் பண்ணணும்னு நினச்சிப்பேன்ல. அம்மா பெருமை சேர்க்கணும், ட்ராஃபிஸ் வாங்கணும், அவார்ட் வாங்கணும். அம்மா வந்து காலேஜில் அவார்ட் கொடுக்குறப்போ ஸ்டேஜில் ஏற்றி டீம்கிட்டலாம் கிளாப்ஸ்லாம் வாங்கணுன்ற ஆசைலாம் பட்டவன்ல. கண்டிப்பாக. அப்போது பாடி பில்டிங், நார்மல் பாடி பில்டிங், அங்கே எல்லாம் ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. நான் மட்டும் நேச்சுரலாக போய் நின்னால் முதல்ல என்ன, நான் டாப் 10 கூட வந்திருக்க மாட்டேன். ஓகே. அப்போ அந்த டைமில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காம்படிஷன்ஸ் டு பி ஆனஸ்ட் நேச்சுரல் தான். நேச்சுரலாக ஒரு 110 இருந்திருப்பேன் 12th படிக்கிறப்போ. ஏன்னா நான் சின்ன வயசில் எல்லா இன்டர்வியூலையும் சொன்ன மாதிரி தான், ரொம்ப செல்ல பிள்ளைனால நிறையா சாப்பிடுவேன், குண்டாக தான் இருப்பேன், எனக்கு எங்கள் அம்மா உடம்பு மாதிரி. ஸோ அதனால நேச்சுரலாக ஒரு குண்டான பையன்தான். ஸோ ஜிம் போய் நேச்சுரலாக ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாக நேச்சுரலாக வே ப்ரோட்டீன் கூட எடுக்காமல் குறைச்சேன். ஒரு 99 சம்திங் ஒரு லீன் மசிலாக கொண்டு வந்துட்டேன். சூப்பர் ப்ரோ. ஸோ அதுக்கப்புறம் பண்ண கண்டெஸ்ட் எல்லாத்துலேயுமே எனக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா 1 year ஆஃப் அந்த ஜிம் ஃப்ரெண்ட்ஷிப், கோச், நிறைய கோச்சை மீட் பண்ணுறப்போ நாலேஜ் கெயின் ஆகும்ல, எக்ஸ்போஷர்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ அப்போ வந்து இங்கே நேச்சுரலாக பண்ணால் உடம்ப குறைக்கலாம், ஃபிட்டாக இருக்கலாம், ஆனால் காம்படிஷன்ஸ் பண்ணால் ஜெயிக்க முடியாது. நம்ம ஜெயிக்கணும், அம்மா பெருமைப்படுத்தணும். ஸோ அந்த நோக்கத்தினால நான் எங்கள் அம்மா கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 6 months to 8 months உட்காந்து கெஞ்சு கெஞ்சுன்னு கெஞ்சிருக்கேன், அம்மா ப்ளீஸ்னா எடுக்க வேண்டாம்னாங்க. எந்த அம்மா ஒத்துப்பாங்க? கண்டிப்பாக. ஏன்னா நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் பாடி பில்டிங் பண்ணி மிஸ்டர் இந்தியா வரைக்கும் போகணும்னு ஆசைப்பட்டேன். அங்கே ஸ்டேஜில் 10 இருக்கானா, 10 ஸ்டெராய்ட் எடுத்தவனா இருப்பான். ஸோ பாடி பில்டிங் சூஸ் பண்ணி என்னோட கோல்ஸ் எல்லாம் இந்த மாதிரியான ஸ்டேட்டு நேஷனல்னு நான் சூஸ் பண்ணனால நான் ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸ்க்கு வரேன். அதை நான் ப்ராப்பராக சைடு எஃபெக்ட்ஸே இல்லாமல் வந்துட்டேன். என்ன, அந்த டைமில் ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறப்போ ரொம்ப ஷார்ட் டெம்பராக இருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸை வந்து நான் எப்போல்லாம் காம்படிஷன்ஸ் பண்ணுறேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தனா என்னை விட்டு போயிட்டே இருப்போம். சண்டை போட்டு அடிக்கலாம் மாட்டேன், சண்டை போட்டே இருப்பேன். மூட் ஸ்விங்ஸ் பயங்கரமா இருக்கும் ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறப்போ. ஏன்னா அவன் நினைச்சதை சாப்பிட முடியாது, நினைச்ச ஜூஸ் குடிக்க முடியாது. நம்மளை சுத்தி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி, புரோட்டா, அது இதுன்னு சாப்பிடும். நம்ம மட்டும் அவன் உட்காந்து காய்கறி சாப்பிட்டு இருப்போம். சொல்லும் போதே எனக்கே ஒரு மாதிரி மூட் ஸ்விங் ஆகும். ஸோ அதுக்கு எப்படி ஆயிருக்கும்? ஆமா, அதெல்லாம் வந்து அதை தாண்டி நம்ம வந்து நம்ம அந்த ஷார்ட் டெம்பரை கண்ட்ரோல் பண்ணி ஃப்ரெண்ட்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்ப நான் கால் பண்ணா கூட மனுஷனாடா நீங்க திட்டுவானுங்க. இதெல்லாம் இதை எடுக்கிறனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆகுது. வரும்போது ஸ்டெராய்ட் எதுவும் எடுத்து வரலையா ப்ரோ? நான் மாடலிங்ல இருக்கனால இப்ப மாடலிங் பண்ணுனா ஸ்டெராய்ட் எடுக்க வேணும். இல்ல இல்ல இல்ல, பயப்படாதீங்க. இல்ல பயம் இல்ல, ஆக்சுவலா இல்ல. ஜிம்முக்கு போய் நான் கொஞ்சம் ஃபிட்டாக தான் வச்சிருக்கிறேன். ஓகே, சும்மா சும்மா ஜஸ்ட் பண்ணு ப்ரோ, விளையாட்டுக்கு. சரி சரி, ஓகே. பிக் பாஸ்ல நீங்க வரப்போறீங்க அப்படின்னு மீம்லாம் நிறைய நான் பார்த்தேன். ஸோ அது உண்மையா இல்ல எதுவும் இது பண்றாங்களா? பிரதர் எனக்கே தெரியல, ஏன்னா நான் தெரியாதா? ஆமா, இல்ல மீமெல்லாம் பார்த்தேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணாருங்க. இதுல ஒருத்தர் நீ தான் போட சொன்னியா கேட்டான். போட சொல்றாருன்னா இருந்தா நான் எப்பயோ போட்டிருப்பேன்டா அப்படின்னு. ஸோ என்னன்னா, நான் வந்து கஷ்டப்படுறேன், ரொம்ப கஷ்டம். இப்போ 3 வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35 kg நான் வந்து கெயின் பண்ணேன். ஓகே. தொந்திலாம் கீழே தொங்கி, மூஞ்சிலாம் வீங்கி, நான் அந்த போட்டோஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே. எனக்கு இவ்வளோ நாள் டிரான்ஸ்ஃபர்மேஷன், எத்தனை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கேன். வெயிட் 80, குண்டாயி ஒல்லியாயி, குண்டாயி ஒல்லியாயி 10 நான் பண்ணியிருக்கேன். 10 படிக்கிட்டே இருந்தேன்ற மாதிரி அசால்ட்டாக முடிச்சிட்டீங்க. இல்லை, இது ஒரு உண்மையான ஒரு விஷயம் தான். ஓகே. ஏன்னா இப்போ நான் ஃபர்ஸ்ட் காம்படிஷன் பண்ணிட்டு கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டேன், ஒரு பிரேக் விட்டு குண்டாயிருவேன், மறுபடியும் அடுத்த காம்படிஷனுக்கும் இல்லையா. ஸோ இதே மாதிரி நான் 10 பண்ணியிருக்கேன். அது எப்படி ப்ரோ கன்சிஸ்டன்சியாக பண்ண முடியும்? இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர்மே, இப்போ கொஞ்சம் ஒபீஸாக இருக்கீங்க,
லைட்டாக இன்னும் கொஞ்சம் ஃபிட் ஆக்கினா நல்லாயிருக்கும் இந்த காம்படிஷனுக்கு அப்படின்னா அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துப்பீங்க ப்ரோ? மேக்ஸிமம் நான் செட் பண்ணுறது 4 to 6 months. 4 to 6 months, ஓகே. ஏன்னா அந்த டைமில் நான் ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துட்டுருக்கேன்ல, உடம்பு டக்குன்னு மாறிடும். ஆனால் இப்போது நான் பாடி பில்டிங்லேருந்து மாடலிங்க்கு வரேன், அதுவும் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 135 kgலேருந்து 95 கொண்டு வரும். நேச்சுரல் ஸ்டெராய்ட்ஸ் இல்லாமல் சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்துப்பேன், வே ப்ரோட்டீன்லாம் எடுத்துப்பேன், மல்டிவிட்டமின்லாம் எடுத்துப்பேன். நேச்சுரலாக குறைக்கிறப்போ நான் படுற கஷ்டம் 1.5 வருஷமாக தாங்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ பிக் பாஸ் கிடச்சிச்சுன்னா போகமாட்டேன்னா சொல்ல மாட்டேன், யாருக்கு போவான்ட்டேன்னு சொல்லுவான், நான் போவேன். ஏன்னா என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பிக் பாஸ்க்குள்ளே போயிட்டு வந்தோம். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் ப்ரோ, யார் யார்? பிக் பாஸ் பாலா, அவர்கிட்ட தான் நான் அந்த க்ரூமிங்லாம் கற்றுப்பேன். அப்படியா? ஓகே. ஏன்னா மாடலிங்க்கு இவர் தானே அந்த சென்னையில் கொஞ்சம் டாப்பில் இருந்தார், ஸோ இவர்கிட்ட தான் நிறைய விஷயம் கற்றுப்பேன், எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாத்தையும் நான் பேர்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது, இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் உள்ளே போகிறப்ப நமக்கும் அந்த ஆசை இருக்குது. பட் ஆனால் இது எப்படி என் நேம் வெளியே வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இதை பார்க்குறப்ப எப்படி எனக்கு தோணுதுன்னா, எங்கே நம்மளை தப்பாக போர்ட்ரே பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்களோன்ற ஒரு பயம் இன்னமும் ஓடிட்டு இருக்கு, இருந்துகிட்டே இருக்காங்க. ஆமாம், ஏன்னா ஒரு கட்டத்தில் நான் இப்போ ரூபாரு நான் வின் பண்ணிட்டு வந்தாலுமே, அந்த மாடலிங் ஷோஸ் வந்து வின் பண்ணிட்டு வந்தாலும், அப்படி அது எப்போ ப்ரோ இந்த ஷோ நடக்க போகுது? ஆகஸ்ட் மந்த்து ஃபைனலிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க அவங்களோட பேஜில். ஓகே, என்னோட 7 ரவுண்ட் இன்டர்வியூ முடிச்சிட்டேன், அவங்க ஃபைனலிஸ்ட்டாக ஆகிட்டேனா இல்லையானா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ மாடலிங்னு சூஸ் பண்ணோன்னா மாடலிங்க்கு கம்ப்ளீட்டாக பாடி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், லீன் மசிலாக இருக்கும். இப்போ பாடி பில்டர்ஸ்னா பார்த்தீங்கன்னா ஹியூஜாக இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? லெக் எல்லாம் பெருசாக ஹல்க் மாதிரி இருப்பாங்களா, கொஞ்சம் ஜைஜான்டிக்கா. மாடலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா லீனாக இருக்கணும், ஓகே, ரொம்ப ஹியூஜாக இருக்கக்கூடாது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஐ படத்துல விக்ரம்க்கு சூப்பரா, அந்த படம் பாத்திருக்கீங்களா? சூப்பரா காமிச்சிருவாங்க பிரதர். பாடி பில்டிங் டிஃபரெண்டா இருக்கும், போர்ட்போலியோ எடுக்கிறப்ப மாடலிங் ஷோ பண்றப்ப சின்னதா இருவாங்க, டோட்டலா ஃபிட்டா. எக்ஸாக்ட்டா அதே மாதிரி தான் நானும் பண்ணேன், அதே மாதிரி தான் நானும் பண்ணேன். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடத்துவாங்க இந்த ரூபாரு அப்படிங்கற ஒரு டீம். இந்த வருஷம் 20th எடிஷன், ஓகேங்களா? இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து மேரிட் மேன் அண்ட் டிவோர்ஸ் மேன் அலௌடுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் பேஜ் அண்ட் ஷோஸோட அந்த ஆர்கனைசர்ஸ் பொறுத்து தான். இந்த ஷோ இத்தனை வருஷமா மேரிட் மேன் அலௌட் இல்லை, ஏஜ் இருக்கு, 23-24 தான் அப்ளை பண்ணிட்டு தான் இருந்தேன். கரெக்டாக இந்த வருஷம் மேரிட் மேன் அந்த மெரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து மேரிடும் அலௌட் டிவோர்ஸ்னு அலௌடுன்றதுனால அப்ளை பண்ணி செலக்ட் ஆகிட்டேன். அப்போ தம்பியும் படம் பண்ணிட்டு இருக்கான் என் பையனும், சரி அவனுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும், நம்மளும் ஆசைப்பட்ட ஷோ, சரி ஒரு கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. இது வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் பேஜ் அண்ட் ஷோ. ஸோ மாடலிங்கில் வந்து நேஷனல் தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி இந்தியா லெவலில் கான்டெஸ்ட் பண்ணணும்ல. ஓகே. ஸோ எனக்கு என்னன்னா ஃபிட்னஸ்லேயும் நம்ம காலேஜை ரெப்ரசென்ட் பண்ணி மிஸ்டர் இந்தியா பண்ணியிருக்கோம், ஸோ மாடலிங்லேயும் இதை பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஆசை. சூப்பர் ப்ரோ. ப்ரோ இப்போ ரீசெண்டாக வந்து இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கக்கூடிய ஒரு சில பேர் கூட உமன் பாடி பில்டிங்கில் ஸ்டேஜ் ஏறினாங்க, நிறைய பேர் அதை ட்ரோல் பண்ணியும் போட்டிருந்தாங்க. ஒரு 2-3 பேர் அந்த மாதிரி ஸ்டேஜ் ஏறி அவங்க ட்ரோல் பண்ணாங்க, கேட்டால் அவங்க வந்து ஃபிட்டாக இல்லை, அவங்க ஒரு மாதிரி சப்பியாக இருக்காங்க, இருந்தாலும் மேலே இந்த ஆயில ஊத்தினாலே என்னடா ஃபிட்டா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு பார்த்தேன். ஸோ நீங்கள் ஒரு பாடி பில்டரா இதை வந்து எப்படி பார்க்குறீங்க ப்ரோ? இதனா லைக் பாடி பில்டிங் வியூவில் பார்க்காம, பாடி பில்டர் வியூவில் பார்க்காம ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக நான் பார்க்குறேன். இப்போ இந்த விஷயத்த நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அந்த பொண்ணை நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். அந்த பொண்ணு இல்லை, எந்த பொண்ணாக இருந்தாலும் நான் அப்ரிஷியேட் தான் பண்ணுவேன். இப்போது எங்கள் வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் குழந்தையும் என் குழந்தையும் ரன்னிங் ரேஸில் ஓடுது, உங்கள் பொண்ணு நல்லா ஸ்பீடாக ஓடுது, என் பொண்ணு கீழே விழுந்துட்டாங்க, அதுக்காக எல்லாம் கைத்தட்டியா சிரிப்பீங்க? இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் எனக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லிங்க பாருங்க, அதுக்கே நான் கைத்தட்டி சிரிப்பேன், ஏன்னா அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஃபர்ஸ்ட். ஓகே, இது ஒரு நல்ல ஜோக், இது இப்போ வந்து நீங்க பண்ணதுல இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே ஃபைன். இதான் இப்ப பாருங்களேன், உங்க குழந்தை நல்லா ஓடுறாங்க, என் குழந்தை கீழே வந்துருச்சு, அதுக்காக என் குழந்தை வேஸ்டா இல்லை என் குழந்தை எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுவீங்களா? அவ எந்திரிச்சு ஓடணுன்றதுக்கு கை தட்டுவாங்களா எல்லாம், புரியுதா? அதே அதுதான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். நான் இப்போ இந்த இப்போ கிரிட்டிசைஸ் ஆன இந்த 2 பொண்ணுங்களையுமே நான் அப்படி தான் பார்க்குறேன். ஆனால் அதில் ஒரு பொண்ணு கிரிட்டிசைஸ் ஆனாலும் அவங்க சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக இல்லை, அதனால அவங்கள ரொம்ப மீடியா கவரேஜ் பண்ணல. இன்னொரு பொண்ணு ஃபுல்லாக மீடியா கவரேஜ் பண்ணாங்க. ஆனால் அந்த பொண்ணு ஒரு சோஷியல் இன்ஃப்ளூயன்சராக இருந்தாலும் ஒரு வேர்ட்ஸை இன்டர்வியூவில் கூப்பிட்டு சொல்கிறப்போ பார்த்து சொல்லியிருக்கோம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புள்ஸ்க்கு வந்து நான் இப்போ நார்மலாக ஒன்று சொல்கிறேன், எனக்கு ஜிம்முக்கு போகணும்னு ஆசை, ஃபிட்டாக இருக்கணும் உடம்பு, ஆல்ரெடி ஃபிட்டாக இருக்காது ஒரு விஷயம் கொஞ்சம் சரி, நீங்கள் ஒத்துக்கிறேன், நீங்களும் மிஸ்டர் சென்னை இன்னும் கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசை. இருந்தாலும் கரெக்டாக ஒரு ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கும் பொழுது ஜிம்முக்கு போகிறது, கரெக்டான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக பண்ண முடியல. இதை பண்ணணும்னா நீங்கள் இத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லுங்கள், இதெல்லாம் கரெக்டாக பண்ணணும்னா என்னென்ன பண்ணணும்? இப்போது நான் நீங்கள் என்கிட்ட இப்போ ஐடியா கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் உங்ககிட்ட என்ன ஃபர்ஸ்ட் கேட்பேன் அப்படின்னா உங்கள் லைஃப் ஸ்டைல் என்னன்னு கேட்பேன். உங்கள் லைஃப் ஸ்டைல் என்ன? மார்னிங் 9:00 வருவீங்க,
ஃபைவ் ஓ கிளாக் ஆஃபீஸ் விட்டு போவீங்க. மார்னிங் எங்க ஃபைவ் ஓ கிளாக் ஆஃபீஸ் விட்டு போறேன்னா சரி ப்ரோ, ஆல்ரெடி மணி இப்போ எட்டு நாள் மூலியமா அவங்க மின்னம்பலம் பிளஸ் டீமுக்கு பதிவு பண்ணிக்கிறீங்க கரெக்டா அதானே? சரி ஓகே, நான் சொல் சரி எயிட் ஓ கிளாக் போறீங்க. இன்பிட்வீன் நீங்க இங்க என்னென்ன சாப்பிடுவீங்க? இல்ல இங்க கேன்டீன் இருக்கு கேக்குறேன். இங்க ஆபீஸ்ல ஓன் கேன்டீன் ப்ரோ, அவங்களே ஃபுட் ப்ரொவைட் பண்றாங்க. ஆபீஸ் எல்லாருக்குமே காமன் தானா இல்ல? எல்லாருக்குமே காமன் தான், அதான் விஷயம். ஸோ அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கு, ஹைஜீனிக்கா ஹெல்த்தியா சாப்பிடணும், ஹைஜீனிக்கா சாப்பிடணும். அப்போ நீங்க ஆப்வியஸா என்ன பண்ணுவீங்க, நீங்க வந்து ஸ்விக்கி பண்ணுவீங்க. அந்த ஸ்விக்கி பண்றப்ப பிரியாணி 65 நெத்திலி மீன் வருவல் அப்படி சாப்பிட்றத விட வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பன்னீர் ஃப்ரை அந்த மாதிரி சாப்பிடுங்க. ஹெல்த்தி ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் இருக்கணும். அதாவது நான் சொல்றேன், ஒரு பிளேட்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா 1:2:3 okay which means 1% of fat, 2% of carbs, 3% of protein இது எல்லாம் இருக்கும். ரொம்ப ஹாப்பி ப்ரோ, நீங்க உங்களை மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் பாடி பில்டிங் பத்தியும் மாடலிங் பத்தியும் உங்க லைஃப் பத்தியும் என்னென்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கணும் ஸ்டெராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியால போற நிறைய விஷயங்களை பத்தியும் எக்கச்சக்கமா ஷேர் பண்ணீங்க. ரொம்ப ஹாப்பி ப்ரோ உங்களை மீட் பண்ணது. கண்டிப்பா உங்களுடைய அடுத்த ஸ்டெப்பும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய எங்களுடைய டீம் சார்பா வாழ்த்துக்களையும் சொல்லிடுறோம் பிரதர். ரொம்ப நன்றி, நீங்களும் மிஸ்டர் இந்தியா டைட்டில் வின் பண்ணுன்ற வாழ்த்துக்கள். தேங்க் யூ ஸோ மச் ப்ரோ. ஸோ யாரும் இப்படி இப்படி விஷயத்தில் மிஸ்டர் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் மிஸ்டர் சென்னை, மிஸ்டர் சென்னை. ஆமாம் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு மிஸ்டர் தெரு தெருலேருந்து ஆரம்பிச்சு சரி போய் அது வந்து வந்துடுறோம் ப்ரோ. ஸோ ஹாப்பி ப்ரோ, தேங்க் யூ ஸோ மச் ப்ரோ. நன்றி மின்னம் சேனலுக்கு, ரொம்ப நன்றி. தேங்க் யூ ப்ரோ. நகை முன்பதிவு திட்டம் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச் 100% சைதாரம் கிடையாது. பழைய நகையின் அதே எடைக்கு புது நகை லலிதா ஜுவல்லரி. Taste the Milky Mist ice cream.